இப்போ நிறைய பேருக்கு ப்ரோக்ராமிங் வராது. ப்ரோக்ராமிங் வராதவங்களுக்கு நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன், டேட்டா அனலிஸ்ட் வந்து உங்களுக்கு ஆப்டாக இருக்கும், உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், நீங்கள் ஈஸியாகவே உங்களால் கற்றுக்க முடியும், இதில் பெரிய லெவலில் உங்களுக்கு ப்ரோக்ராமிங்கே வராது அப்படின்னு. ஸோ இவர் பிளேஸ் ஆனதும் டேட்டா அனலிஸ்ட்டாக தான் பிளேஸ் ஆகிருக்காரு. டேட்டா அனலிஸ்ட்னா என்ன அப்படின்னா, இப்போ டேட்டா அனலிஸ்ட்டோட மெயின் ரோல் என்னன்னா, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு ரா டேட்டா இருக்கும், ஒரு எக்ஸாம்பிளுக்காக ஒரு சேல்ஸ் டேட்டாவை அவங்க வச்சுருக்காங்க வச்சுக்கணும், அந்த பர்ச்சேசிங் டேட்டா வச்சுருக்காங்கன்னா, அந்த டேட்டாவை முதல் ப்ராப்பர் ஃபார்மெட்டில் ஃபஸ்ட்டு கொண்டு வரும். அதுக்கு நம்ம வந்து பைத்தானில் பர்டிகுலர் லைப்ரரிலாம் யூஸ் பண்ணி டேட்டா கிளீனிங், டேட்டா மானிபுலேட்டிங் அதெல்லாம் பண்ணி ஒரு ஸ்ட்ரக்சர்டு ஃபார்மெட்டுக்கு நம்ம கொண்டு வரும். அந்த கொண்டு வந்த டேட்டாவை எல்லாருக்கும் புரிகிற மாதிரி, சொல்லப்போனால் ஒரு பாமர மக்களுக்கும் புரிகிற மாதிரி கலர்ஃபுல்லாக ஒரு நீட்டான ஒரு டேஷ்போர்டாக க்ரியேட் பண்ணி கொடுக்குறவங்க தான் இந்த டேட்டா அனலிஸ்ட். ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் ஷேர் மார்க்கெட்லாம் பார்த்துருப்பீங்க, ஷேர் மார்க்கெட்டில் போய்ட்டு ஒரு எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் ஐடிசியோட ஷேர் ப்ரைஸ் என்னன்னு நீங்கள் போய் கூகுளில் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு கிராஃப்ல தான் காமிச்சிருப்பாங்க. ஏன்னா அதுதான் ஈஸியாக எல்லாராலையும் புரிஞ்சுக்க முடியும். ஸோ ஒரு பாமர மக்கள் கூட ஒரு ஹை அப் அண்ட் டவுன் அப்படிங்கிறது ஈஸியாக அவங்க புரிஞ்சுக்குவாங்க. இப்போ மேலே ஏறிக்கு இப்போ இறங்கியிருக்கு அப்படிங்கிறது ஈஸியாக புரிஞ்சுக்குவாங்க. அதை ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணி எல்லாருக்கும் புரிகிற மாதிரி ஒரு ஃபார்மெட்டில் டிஸ்பிளே பண்ணுறவங்க தான் டேட்டா அனலிஸ்ட். இவங்களோட மெயின் என்னென்னா, இவங்க நிறைய லாஜிக்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. இவங்க எது போடிங்னா அவங்க பெருசாக இதில் எழுதவே மாட்டாங்க. இதில் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா, கிளைண்டோட ரெக்யர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ரிப்போர்ட் டேஷ்போர்ட் க்ரியேட் பண்ணி கொடுக்குறது தான் இவங்களோட வேலை. ஸோ நிறைய பேர் எனக்கு கோடிங் வராது அப்படின்னு நீங்கள் இருப்பீங்கன்னா, இந்த கோர்ஸை நீங்கள் தாராளமாக செலக்ட் பண்ணலாம்.